சமீபத்தில் கோயம்புத்தூரில் இருந்த பிரதீப் சிங்கின் உடல் மதுரையில் எரிக்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், இறந்த பிரதீப் சிங் இலங்கையில் தொடர் கொலை கடத்தல்களில் ஈடுபட்ட இலங்கையைச் சேர்ந்த தாதா அங்கடலோகா என்று தெரிய வந்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த சிவகாமி சுந்தரி ஜூலை 4 கோவை மாநகர போலீசாரை தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர் சேரன் மாநகரின் கிரீன் கார்டன் பகுதியைச் சேர்ந்த தனது உறவினர் பிரதீப் சிங் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக தகவல் தர, பின்னர் அவரது உடலை கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சிவகாமி சுந்தரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரும் உடலை மதுரைக்கு எடுத்துச் சென்று எரித்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சில இலங்கை ஊடகங்கள் அந்நாட்டைச் சேர்ந்த முக்கிய கிரிமினலான அங்கடலோகா கோயம்புத்தூரில் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டதாக தகவலை வெளியிட்டது. இதுகுறித்து இலங்கை காவல்துறை தமிழக டிஜிபி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவரங்களை கூற கோவை கமிஷனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விசாரிக்கும்படி உத்தரவிட்டார் டிஜிபி திரிபாதி. விசாரணையின் போது இறந்தது பிரதீப் சிங் அல்ல, இலங்கை தாதா அங்கடலோகா என்று தெரிய வந்தது. பிறகு சிவகாமி சுந்தரியின் முகவரியை கண்டுபிடித்து சிவகாமி சுந்தரி, அவரது நண்பர் தியானேஸ்வரன், பிரதீப் சிங்குடன் வாழ்ந்த அம்மானி தான்ஜி ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தியது. இது வெளிநாட்டு விவகாரம் என்பதால் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு ஐஜி சங்கர் தலைமையில் விசாரணை உடனடியாக துவங்கியது. வழக்கு சம்பந்தமாக சிபிசிஐடியிடம் விசாரித்த போது இலங்கையின் முக்கிய தாதாக்கள் பட்டியலில் லோகாவும் இருக்கிறார். இவரது முழு பெயர் மடுமகே சந்தான லசந்த பெராரா என்ற அங்கடலோகா. இவருக்கு வயது 36 தான் என்றாலும் மிகப்பெரிய கிரிமினல். 2000 இலங்கையின் மிக முக்கிய நிழல் உலக தாதாவான சமயன் என்பவரை கொன்றதே இவர்தான். கடற்புற நகரங்களில் இவரது ஆதிக்கம்தான் இருந்திருக்கிறது. 3 முன் வேறொரு கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சிலரை சுட்டு கொன்றுவிட்டு போலி பாஸ்போர்ட்டில் இந்தியாவிற்கு தப்பி வந்திருக்கிறார். சென்னையை வந்தடைந்த லோகா பண தேவைக்காக சில கடத்தல்களில் ஈடுபட்ட போது 2 வழக்குகளின் கீழ் இவரை போலீஸ் கைது செய்துள்ளது. ஆனால் ஜாமீன் வாங்கிவிட்டு பெங்களூருவுக்கு தப்பிவிட்டார். அங்கிருந்து சர்வதேச போதைப்பொருள் கும்பல் சிலருடன் சேர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு ஓரளவு பணத்தை திரட்டியிருக்கிறார். போதைப்பொருள் தடுப்பதற்கு அங்கும் போலீஸ் நடவடிக்கை எடுத்ததால் 2018 கோயம்புத்தூரில் உள்ள சேரன் மாநகரில் வந்து குடியேறி தன் தோழி அம்மானி தான்ஜிக்கு தகவல் கொடுத்து கோயம்புத்தூர் வரவழைத்துள்ளார். தமிழகத்தில் சிலருடன் நண்பராக முயற்சி செய்ததின் பலனாக மதுரையைச் சேர்ந்த சிவகாமி சுந்தரியுடன் தொடர்பு கிடைத்துள்ளது. சிவகாமி சுந்தரியும் அவருடைய நண்பன் தியானேஸ்வரன் இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் போலி ஆவணங்களை கொண்டு லோகாவிற்கு ஆதார் அட்டை பெற உதவி உள்ளனர். அதன் பிறகு பிரதீப் சிங் என்ற பெயரில் கோயம்புத்தூரில் உலவிக் கொண்டிருந்தார். இலங்கையில் இவரால் கொல்லப்பட்ட சிலரின் நண்பர்கள் பழிவாங்குவதற்கு தேடி இறுதியில் கோவையில் இவர் இருப்பதை அறிந்து ஒரு பெண்ணை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்பின் கடந்த ஜூலை 1 லோகா மாரடைப்பில் இறந்துவிட்டதாக சொல்லப்பட்டது. இப்படி இருக்க இலங்கை எதிரிகள் அவரை கொன்றார்களா? அவர்களின் கைக்கூலியாக செயல்பட்டது இதே அம்மானிதானா? இல்லை வேறு ஏதாவது நபர்கள் வந்து அம்மானியிடம் விஷத்தை கொடுத்து சென்றார்களா? இதையும் தாண்டி உண்மையில் இறந்தது இலங்கை தாதா லோகாதானா, அல்லது அவரை தப்பிக்க வைக்க இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்கிறதா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளது. விசாரணை முடிந்து உண்மை வெளிவந்தால் மட்டுமே இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்.